श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् यत्तादृशागतमरिं रघुवीरवीक्ष्य विश्रम्यतामिति मुमोचिथ मुग्धमाजौ कोयं गुणः कतरकोटिगतः कियान्वा कस्य स्तुतेः बतमहो बत कस्य भूमिः ஆழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்பீரமானவை. அதை அனுபவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் இருக்கணும். அதனுடைய அர்த்த புஷ்டி அப்படியே இருக்கும். அதில் அர்த்தங்கள் அது ஒரு பங்கு. அப்படி அந்த பேசுறது, அந்த சொல்ல செய்ய பெருமாளோட அப்படியே நேர பேசுறது அற்புதமான ஒரு ஸ்ரீ சூக்திகள். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பட்டர் ஸ்ரீசக்தி, ஆழ்வான் ஸ்ரீசக்தி, சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்திகள், ஆளவந்தார் ஸ்ரீசக்திகள், இவையெல்லாம் அப்படியே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சாமியம் இருக்கும். அப்படியே எல்லாம் ஒரு அனுபவ பரிவாகம். பெருமாளிடத்தில் அப்படியே இருக்கிற பக்தி பக்தி பரிவாகம். எதுவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு கவியாக உட்காந்து பேனாக எடுத்துட்டு எழுதின இது ஸ்தோத்திரம் இல்லை, ஸ்லோகங்கள் அல்ல. இவையெல்லாம் அப்படியே அந்த பக்தி பரிவாகத்தில் பெருமாளை சேவிக்கிறதுனால அப்படி அப்படியே வந்தது. இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு இன்னைக்கு சொல்ல போகிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தினுடைய விஷயத்தை பார்ப்போம். இது சாதாரணமாக ஆழ்வான் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சுட்டு இருக்கச்சு அவருக்கு என்ன தோன்றதோ தோன்றத அவர் கேட்குறார். இதுதான் இப்போ நடக்கிற விஷயம். யுத்தகாண்டத்தில் இது 99வது ஸ்லோகம், 59வது சர்க்கத்தில் ராவணன் ராமனோட நேர சண்டை போட வரான். அந்த சர்க்கம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் கீழே வந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் கூட அதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். எந்த சன்னிவேசத்தில் ராவணன் வரான், ராவணன் வரச்சே இது ராவணன்றத முதல் முதல்ல எப்ப பார்க்கறேன், அதுவும் யுத்த பூமியில ராவணனை பார்க்கச்சே ராமனுடைய அபிப்பிராயம் என்ன, ராமன் என்ன நினைச்சுக்கிறேன் ராவணனை பத்தி, இதெல்லாம் அப்படியே முதல்ல காண்பிக்கிறேன். இது மொத்தம் அப்படியே மனசுல ஓடுறது. இந்த சர்க்கம் மொத்தம் வாசிச்ச உடனே பெருமாளை பார்த்து ஆழ்வான் கேட்கிற வார்த்தை தான் இது. இப்போ இந்த சர்க்கத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இங்க ராமராவணர்களுக்கு இவளுக்கெல்லாம் யுத்தம் ஆரம்பிச்சிடுத்து, யுத்தம் ஆரம்பிச்சு நடுவில் முதல் முதல்ல வந்து இந்திரஜித் வரா. இந்திரஜித் வந்த உடனே நாகபாசத்தினால ராமனையும் லக்ஷ்மணனையும் பந்தனம் பண்ணிடுறான். இவெல்லாம் கஷ்டப்படுறா, சீதா பிராட்டி ஆய்ச்சி வந்து காண்பிக்கிறான், இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் கருத்மான் வரே, இது நாகபாச பந்த விமோச்சனம்ன்றது ஏற்படுறது, மறுபடியும் சண்டை நடக்கிறது. இப்படி சண்டை நடக்கச்சு ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சு வைக்கிறான். ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சு வைக்கச்சு அதுல முதல்ல தூமராட்சன் வரான், வரிசையா வரான், தூமராட்சன் வரான், வஜ்ரதம்ஷ்டன் வரான், இப்படி பெரிய பெரிய அகம்பனன், இப்படி பெரிய பெரிய ஒரு ராவணனுடைய தளபதிகள் பிரகஸ்தன் முதலியவெல்லாம் வர மொத்த பேரும் வதம் பண்ணிடுற இங்க இருக்கிறவா, ராம சைன்யத்துல இருந்துட்டு இருக்கிறவா, யாரும் ஒத்தர் ஒத்தர்ல ஒத்தர் கூட திரும்பி வராதத்த பார்க்கறான். பார்த்த உடனே அப்படி என்ன பெரிய ராம சைன்யத்துக்கு பலம் இருக்க போறது, நாம்ளே தான் போய் பார்த்துருவோம்னுட்டு
ராவணனே யுத்தத்துக்கு வரான். அந்த யுத்த பூமிக்கு வரச்சையே ரொம்ப ஒரு பெரிய பட்டாட்டோபத்தோட வரான். அத்ய சந்தர்ப்பயிஷ்யாமி பிருத்திவீம் கபிசோணிதைஹி அத்யதத்வானரானேகம் ராமஞ்ச சஹலக்ஷ்மணம் நிர்தகிஷ்யாமி பாணௌகைஹி வனம் தீப்தைஹி இவாக்னிபிஹி. ராவணன் சொல்லிண்டே வரான், என்ன இவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கான், குரங்கு சைன்யத்தை வச்சுட்டு ராமன் என்னமோ அமக்கலம் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு முடிவு கட்டிடுறேன் நான்னு சொல்றேன். அத்ய தத்வானரானேகம் ராமஞ்ச சகலக்ஷ்மணம் நிர்தகிஷ்யாமி பாணோகைஹி வனம் தீப்தைரிவாக்னிபிஹின. ஒரு காட்டு தீயால காடு மொத்தம் எப்படி அழிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி என்னுடைய பாணங்களால ராவணன் லக்ஷ்மணன் ராம சைன்யம் ராமன் லக்ஷ்மணன் ராவனுடைய சைன்யமாக இருந்திருக்கிற வானர கூட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே வழியா பூண்டோட நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லி சொல்லுங்க. அத்ய சந்தர்ப்பிஷ்யாமி பிருத்திவீம் கபிசோணி தைகி, எங்க பார்த்தாலும் குரங்கு ரத்தமாவே இருக்கட்டும், அந்த மாதிரி நான் பண்றேன்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு கோபத்தோட ராவணன் கிளம்பி வரான்றது இதுல இருந்தே ஏற்படுறது. சேவமுக்தா ஜுவலன பிரகாசம் ரதம் துரங்கோத்தம ராஜயுக்தம் பிரகாசமானம் வபுஷா ஜுவலந்தம் சமாருரோகாமர ராஜ அமரராஜ சத்ருகு. மகர்ஷி வர்ணிக்கிறார், மகர்ஷி சொல்ற வார்த்தை ஒன்னு கூட பொய்யாவே இருக்காது. வால்மீகி பகவான் சொல்றேன்னாக்க எப்படி இருக்கோ இருக்கிறத நான் சொல்றேன், அதிசயோக்தியே கிடையாது. இங்க ராமனை பத்தி சொல்லச்சு, ராமனுடைய விசேஷங்களோ குணமோ தோஷமோ என்ன இருக்கோ இருக்கிறது இருக்க பக்காரம் சொல்றேன். ராவணனை பத்தி சொல்லச்சையும் என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லிட்டு வரு. இப்ப இந்த இடத்துல சொல்றேன், அப்படியே பார்த்தமான பிரகாசிச்சுட்டு இருக்கான், தேர்ல ஏதுட்டு வரான். பிரகாசமானம் வபுஷாஜ்வலந்தம் சமாதுரோகாமர ராஜசத்ருகுன்னு எங்க பார்த்தாலும் பேரிநாதம் பெரிய கும்பல், இங்கெல்லாம் வெறும் குரங்கோட அல்லாடின்னு இருக்கு ராமரும் லக்ஷ்மணனும். அங்க பார்த்தோம் இவாண்ட என்ன ஆயுதம் இருக்கு, ஒரு ஆயுதம் கிடையாது கையில. இவ மொத்த பேரும் அங்க இருக்கிற இந்த கல்லையும் மரத்தையும் இதை வச்சுட்டுதான் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன இவ கையில என்ன இருக்கு, ராமனிடத்துலயும் லக்ஷ்மணனிடத்துலயும் மாத்திரம்தான் இருக்கு, வேற யாரிடத்துலயும் எந்த ஆயுதமும் கிடையாது. இவாண்ட மாத்திரம் இருக்கு, என்ன இருக்கு, வில்லும் அம்பும் தான் இருந்துட்டு இருக்கு, வேற என்ன ஆயுதம் வச்சுருக்கா, ஒண்ணும் இல்லாத இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆனா அவன் வரதோ பார்த்தமானா அப்படியே பெரிய கும்பல், ராட்சச கும்பலோட அப்படியே வர பலவிதமான ஆயுதங்கள், ஒரு ஆயுதமா ரெண்டு விதமா, அதோட மாத்திரம் இல்ல. இன்னொரு விசேஷம், யுத்த பூமியில போனோமானாக்க ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு வாத்தியங்கள்லாம் பேரி வாத்தியம் இதெல்லாம் பண்ணாதான் அந்த சப்திச்சாக்கா இவாளுக்கெல்லாம் அப்படியே ஒரு உற்சாகம் ஏற்படும், சண்டை போடுறதுக்கு மேல மேல போறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படும். இது எல்லாம் யுத்த பிரக்ரியை எப்படியோ அது பிரகாரம் அந்த யுத்த பூமியில மொத்த பேரும் ராவணனுடைய பிரகாசம் வந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே எஸ்டைஷ சாபாசி சரௌகஜுஷ்டம் பதாகினம் பாவகதீப்த ரூபம் ரதம் சமாஸ்தாய விபாத் யுதக்ரஹ நராந்துகௌசௌ நகசிருங்க யோதி. இது யாருன்னு தெரியலையேன்னு பக்கத்துல இருக்கிற விபீஷணனை பார்த்து கேக்குறேன். அத விபீஷணன் சொல்ற யாருப்பா, எஸ்டைஷ சாபாசி சரௌகஜுஷ்டம் பதாகினம் பாவக தீப்த ரூபம் ரதம் சமாஸ்தாய விபாத் யுதக்ரஹ நராந்துகௌசௌ நகசிருங்க யோதி. இப்ப வந்துருக்கவ யாருன்னு தெரியல, யார் இவன், இத பார்த்தோம்னாக்க அப்படியே பிரகாசிக்கிறான், சொர்ணமயமா பிரகாசிக்கிறான் இவன். அதோட பார்த்தோம்னா ஒரு அக்னி எப்படி புகையோட கூட எரிஞ்சுட்டு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தேஜஸோட இருந்துருக்கா. அது அங்க ராட்சச பலங்கள் எல்லாம் கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது யாருன்னு தெரியலையே, இது என்ன யார் பாது அப்படின்னு கேட்கிறான். எஸ்டைஷ நானாவித கோர ரூபைஹி வியாக்ரோஷ்ட்ர நாகேந்திர மிருகாஸ்வ வக்த்ரைஹி பூதைர் விரதஹ பாதி விவருத்த நேத்ரைஹி சோசௌ சுராணாமபி தர்பஹந்த. இவ யாருன்னு நினைச்சிருக்கேனே, தோ வந்துட்டு இருக்கானே நானாவித கோர ரூபைஹி வியாக்ரம் புலி உற்றம் யானை சிங்கம்
இப்படி எல்லாத்தையும் இப்படிப்பட்ட பல முகங்களோடு இருந்திருக்கிற பூதங்களோட கூட சூழ்ந்தவனாக இவன் ராவணனோட வரச்சே ராட்சசாலாம் புலி முகத்தோட சில பேர் இருக்கா, சிங்க முகத்தோடு இருக்கா, யானை முகத்தோடு இருந்துருக்கா, உஷ்டர முகத்தோடு இருந்துருக்கா, இப்படி எல்லாம் இருந்துருக்கவா, இவாளோட கூட வந்துருக்கா, கண்ணை பார்த்தாலே அப்படியே பயங்கரமா இருக்கு, அப்படியே சக்க சவில்னு அப்படியே கோபம் குப்பளிக்கிறது கண்ணுல, இப்படி வந்துருக்கா. சோசவ் சுராணாமபி தர்பகந்தா, இவ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, சுராணாமபி தர்பகந்தா, சுராணாம் தர்ப்பத்தையும் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்வம் அதையும் அடக்கிறவன் தான் இவன் தான். அப்போ எத்தைத இந்து பிரதிமம் விபாதி சத்திரம் சிதம் சூக்ம சலாக மக்ரியம், ஒரு பெரிய ராஜாவுக்கு உண்டான முறையோட ராவணன் வந்துட்டு இருக்கான், ஒரு வெண்கொற்ற கொடையோட ஒரு தேர் மேல ஏறிண்டு கம்பீரமா வந்துட்டு இருக்கான். இவன் தான் அசௌ கிரீட்டி ஜலகுண்டலாசா நகேந்திர விந்தியோபம பீமகாயா ரட்சோதிபா சூரிய இவா பவதி. இவன் யாருந்தா? இவன் தான் ராவணன். இவன் கிரீட்டம் பத்து தலையிலையும் ஆச்சரியமான கிரீட்டம் போட்டுட்டு இருக்கான், எல்லாம் காதுகள்லாம் குண்டலங்கள் போட்டு அப்படி ஜல் ஜல் அப்படி அப்படியே அசையறது. அதுல பார்த்தோம்னா ரொம்ப பார்க்கச்சேயே ரொம்ப கம்பீரமாகவும் பயங்கரமாகவும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான இவன் தான் ராவணன் சொல்லி சொன்னான். பிரதிவாச்ச தத்தோ ராமஹா விபீஷணம் அறிந்தமன், ஓஹோ இவன் தான் ராவணனா சொல்லிட்டு, அப்போ ராமர் என்ன சொன்னார்னா, அஹோதீப்தோ மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரா ஆதித்யைவ துஷ்பிரேட்சா தஸ்மைபிர் பாதி ராவணா சுவ்யக்தம் லட்சயே கஸ்ய ரூபம் தேஜ சமாவிரதம். வாஸ்தவம் தான் இவனுடைய ரூபத்தை பார்த்தாலே தெரிகிறது, அஹோதீப்தா மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரா, என்ன பிரகாசம், எப்படி இருந்துட்டு இருக்கான், இவனுடைய தேஜஸ் அப்படியே நமக்கு கண்ணை பறிக்கிறதேன்னு கேட்க சொல்றான் ராமர். ஆதித்யைவ துஷ்பிரேட்சா ரஷ்மிபிர் பாந்தி ராவணா, ஒரு சூரியன் மாதிரி கண், சூரியனை நம்ம வெறும் கண்ணால நம்மளால நேர பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ராவணனையும் அந்த மாதிரி நேர பார்க்க முடியலையே, அவனுடைய தேஜஸ் அப்படிப்பட்டதாக இருக்கு. சுவ்யக்தம் லட்சயே ஹெஸ்ய ரூபம் தேஜஸ் சமாவிரதம், இதை பார்த்தாலே தெரிகிறது, யாதிருஷம் ராட்சசேந்திரஸ்ய தேவதானோ வீராணாம் வபுர் நைவம் விதம் பவேது, ஒரு சாதாரணமா ஒரு தேவதையோ ஒரு ராட்சசனோ அவனுடைய சரீரம் இப்படிலாம் இருந்துட்டு இருக்காது, இவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி இருக்கு, அதனாலதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரகாசிக்கிறான். ஆகையால வாஸ்தவம் தானு ராமரே பிரமிச்சு போறே ராவணனுடைய ஒரு பிரகாசத்து மாதிரி. பாதி ராட்சச ராஜோசோ பிரதீப்தை பீம விக்ரமைகி பூத பரிவிருத்தீட்சணைகி தேகவத்பிர் வாந்தகா, இந்த ராட்சசராஜன் இப்படி பிரகாசிச்சுருக்கான், எப்பேற்பட்ட இதுவரைக்கும் நடந்த அந்த ராவணனுடைய ஒரு தரிசனம், ராவணனை பார்க்கறதுனால ராமர் மனசுல ஏற்பட்ட ஒரு விஷயம், ராவணனத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது, அந்த அபிப்பிராயத்தை கொண்டுதான் இங்க சொல்றேன். எத்தாதிருஷாகசமரிம், ஹே ரகுவீரா ராமான்னு சொல்லி ராமனை பார்த்து கேட்கிறேன். எத்தாதிருஷாகசமரிம், தாதிருஷாகசம், இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாதவனாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ராவணனை, ஆகசம் அபராதம் செய்தவனாக இருந்திருக்கிற ராவணனை அர்த்தம் இது. எத்தாதிருஷாகசம்ன்ற இதுக்கு அதுதான் இதுவரைக்கும் ராவணன் எப்படி பரக்ட பராக்கிரமசாலியாக இருந்திருக்காரு, இவனுக்கு போய் தாதிருஷாகசம்னு இன்னொன்னு இப்படிப்பட்டவன் அவன் பண்ணின ஒரு அபராதம் இருக்க, இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதவனாக இருக்கிற அபராதம் அது. சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன், இவன் சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த மகாலட்சுமிய ஒன்னடைந்து பிரித்தவன், சீதா பிராட்டிய பிரித்தவன், இதை காட்டிலும் வேற என்ன அபராதம் வேணும்? என்ன எவ்வளவு வேணும் ராமனையே அடிச்சிருந்தா கூட ராமர் அதுக்காக கஷ்டப்பட்டிருக்க மாட்டே, சீதா பிராட்டிய பிரித்ததுதான் அவருக்கு பெரிய துக்கம். ஆகையால அப்பேற்பட்ட காரியத்தை இவன் பண்ணா இவன் பண்ணின அபராதம்.
ஆகையால இவனுடைய அபராதத்தை நினைச்சிருந்தாலும் இவன் அந்த அபராதம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. எத்தாதிருஷாகசமறியும் அதோட மாத்திரம் இல்லை, அவனுடைய ஒரு இயல்பு ராவணனுடைய பராக்கிரமாதிகள் தேஜஸ் எல்லாம் எடுத்திருந்தாலும் கூட அதுவும் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாத இருக்கு. இப்படிப்பட்ட ராவணன்னு சொல்ற அவனை ஆஜவ் வீட்சிய போர்க்களத்துல பாக்குறேன்னு முக்தம் வீட்சியன்றது சொல்ற. இப்போ இவ ராவணன் யுத்த பூமியில வர வரச்சே எல்லாரும் வருஷ வரிசையா எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கா. தனக்கெல்லாம் யார் யாரெல்லாம் தன்னால முடியுமோ, ஏன்னா ராவணன் தான் ராமனுக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட சிரமத்துக்கு காரணமானவன்றது எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கிற தம்மாத்துண்டு குட்டி குரங்குலேருந்து விபீஷணர் பர்யந்தம் ராமர் பர்யந்தம் எல்லாருக்கும் தெரியும். தங்களால முடிந்த வரைக்கும் அந்த ராவணனுக்கு எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ, ராவணனை எவ்வளவு கஷ்டம் கொடுக்குமோ, அவ்வளவு கஷ்டத்தையும் தான் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாளா. அப்போ எல்லாம் போயிட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும். அப்புறம் நடுவுல முதல்ல பார்த்த உடனே ஹனுமார் பாக்குறாரு. இப்ப ஹனுமாருக்கும் ராவணனுக்கும் பூர்வமே பரிச்சயம் இருந்துட்டு இருக்கு. இது ராவணன் ஹனுமார் முதல் முதல்ல எல்லாம் பார்க்கல, ஏற்கனவே பார்த்தா எடுத்து ஆகையில தெரியும். ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ராவணோ பீம விக்கிரம ஏஷமே தட்சிணோ பாகுவோ பஞ்சசாக சமுத்ஜதா விதமிஷ்யாமிதே தேகாத் பூதாத்மானம் சிரோஷிதம். ஏய், நீ என்ன ஹனுமார் சொல்றா, தேவர்கள் தானவர்கள் ராட்சதர்கள் கந்தர்வர்கள் இவாளெல்லாம் இவாளாலெல்லாம் ஒரு அழிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு வரனை பெற்று நீ திமிராக வந்துட்டு இருக்க, நான் வந்து ராட்சசனும் இல்லை தேவதையும் இல்லை யாரும் இல்லை, நான் ஒரு குரங்கு தான், அகையில நீ கேட்ட கேட்டகரியில எதுலையுமே நான் வரல, நான் உனக்கு உடனே நான் இப்ப இன்னைக்கே உன்னை வதம் பண்ணிடுறம் பாருன்னு ஹனுமார் சொல்றான். இது நான் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன், நானு என்னுடைய மனோரதம் இன்னைக்கு பூர்த்தியாக போறதுன்னு சொல்லி சொல்ற. இத கேட்ட உடனே நீ எல்லாம் யாரா எங்கிட்ட வர்றதுக்குன்னு சொல்ற. ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ராமணோ பீம விக்ரமஹா சம்ரக்த நயனஹா க்ரோதாதிதம் வச்சனம் அப்ரவீத்து. ஒரே ஒரு பிரமாதமான கோபம் கோபத்தோட ஒரு வார்த்தை சொல்றேனா, க்ஷிப்ரம் பிரகர நிச்சங்கம் ஸ்திராம் கீர்த்தி மவாப்னஹி ததஸ்வாம் ஜ்ஞாத விக்ராந்தம் நதயிஷ்யாமி வானரன். வா வா வா, நீ நன்னா ஒரு என்ன என்ன அடிக்கணும்னு நினைக்கிறியோ நீ அதை பண்ணு, ஆனா என்ன ராவணனை அடிச்சவன்ற ஒரு பெரிய பேர் உனக்கு வரும், அந்த பேருக்கோசரம் வேணா உன்னை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஆனா அடுத்தது என்ன ஆக போறது தெரியுமான்னு, அடுத்தது நீ என்ன உன்ன வதம் பண்ண போற அவ்வளவுதான், சொதஸ்தன் ஞாத விக்ராந்தன் நாசேஷ்யாமி வானரே வானரா உன்ன நான் வதம் பண்ண போறேன், இதுதான் நடக்க போறதுன்னு சொல்லி சொல்றானா. இவ ரெண்டு பேருக்கும் முதல்ல யுத்தம் நடக்குது. இதுக்கப்புறமா லக்ஷ்மணர் வரே, லக்ஷ்மணர் வந்து அவர் வந்து ராமரிடத்துல வந்து சொல்றேன், நான் போய் ராவணனோட சண்டை போறேன் தானு. அங்க என்ன அங்க இருக்கிற இந்த குரங்குகள் எல்லாத்தையுமே ராவணன் வதம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே அடி வாங்கிட்டு நிக்கிறான். இத பார்த்த உடனே லக்ஷ்மணர் கேக்குறே, லக்ஷ்மணர் நான் போய் இது பண்ணேன்னு லக்ஷ்மணர். அப்போ ராமனிடத்துல போய் முதல்ல பர்மிஷன் வாங்கிக்க, நான் போய் அவனோட விசம்ஜம் வானரம் திருஷ்டா தசக்ரீவோ ரணோத்சகா ரதேன அம்புதாதேனைவ சௌமித்ரியம் அபிதுத்ருவே. இப்போ இவாள்லாம் இந்த ஒரு கணக்காலம் இந்த வானரங்கள்லாம் மூர்ச்சை அடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மணனை நோக்கி ராவணன் வர, லக்ஷ்மணனும் ராவணோட சண்டை போடணும். அப்போ ராமர் இந்த சொல்லச்சு, நான் போயிட்டு வரேன் ராவணனோட யுத்தம் பண்ணிட்டு வரேன், ஒரு உபதேசம் பண்றேன் ராமர். இந்த மாதிரி ராவணன் சாதாரணமானவன் இல்லை, ரொம்ப பெரிய பராக்கிரமத்தை உடையவன். ராவணன் இடத்துல என்ன தோஷம் இருக்குன்றத கவனிச்சு பாரு, சூக்ஷமா கவனிச்சு பாரு. அந்த தோஷத்தை நீ தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய யுத்த நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஒன்னண்ட இருக்கிற தோஷத்தையும் நீ கவனிச்சுக்கோ.
நமக்கு நம்ம தோஷம் நமக்கு தெரியாத போய்டும். எந்த பாயிண்ட்ல நாம துர்பலமாக நாம இருந்துட்டிருக்கோமோ அதை நீ உணர்ந்து கொள்ளணும். இதை வச்சுட்டு நீ ராவணனோட சண்டை போடுன்னு சுஸ்பஷ்டமா ராமர் உபதேசம் பண்றார் லக்ஷ்மணனுக்கு. அப்போ லக்ஷ்மணன் ராமனை சேவிச்சுட்டு அவரோட ராவணனோட சண்டை போடுறதுக்கோசரம் போறான். இது அடுத்த நிகழ்ச்சி. லக்ஷ்மணனையும் சக்தியாயுதத்தால போட்டு அடிச்சிடுறான், கீழே விழுந்துடுறார் லக்ஷ்மணர். இது விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் கீழே விழுந்த பிற்பாடு இவரை தூக்கிண்டு ஹனுமான் ராவணனோட சண்டை போட்டுட்டு லக்ஷ்மணரை தூக்கிண்டு அங்கேருந்து நேர ராமனிடத்துல ராமனிடத்துல வரையர். இது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப இதுலேருந்து ராவணனுடைய பராக்கிரமத்தை சம்பூர்ணமாக நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எத்தாதிருஷாக சமரியும் ரகுவீர வீட்ச விஸ்ரம்தாமிதி முமோதித முக்தமாஜௌஹு விஸ்ரம்யதாம். இப்ப ராமனே சண்டை போடுறேன். ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான யுத்தம். யோ வஜ்ரபாதாசனி சன்னிபாதாது நச்சுட்சுபே நாபி சசால ராஜா ச ராமபாணாபிகதா பிரசார்த்தா சசால சாபஞ்ச மோச வீரா. வஜ்ராயுதத்தால அடிக்கச்சே கூட துளி கூட எந்த விதமான ஒரு அசைவம் இல்லாமல் இருந்த ராவணன் ராமபாணத்தால அடிச்ச உடனே அப்படியே விழுந்துட்டான். அதோட இல்ல, தன் கையில இருந்த பாணங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு தானும் மயங்கி விழுந்துட்டான்னு அர்த்தம். சார் ராமபாணாபிகதா பிரசார்த்தா சசால சாபஞ்ச மோச வீரகா. அப்படியே விழுந்துட்டான், மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டான், ஒண்ணுமே பண்ண முடியாத போயிட்டு. தம் விஹ்வலந்தம் பிரசமேட்ச ராமஹா சமாததே தீப்தமதார்த்த சந்திரம் தேனார்க்க வர்ணம் சகசா கிரீட்டம் சிச்சேத ரக்ஷோதிபதே மகாத்மா. ரக்ஷோதிபதேஹே கிரீட்டம் சிச்சேத. ராவணனுடைய 20 தலையும் அந்த சமயத்துல அவனால ஒன்னும் முடியாது இருக்கச்சே, அப்படியே 20 தலையும் 10 தலையும் அப்படியே கொஞ்சிருக்கலாம், அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கிராஸ் இருக்கலாம், ஒன்னும் பண்ணலையாம். அந்த 10 தலைகளையும் அதுல இருக்கிற கிரீட்டங்களை மாத்திரம் அப்படி கீழே சள்ளி நேரா ராம இவ்வளவுதான் பண்ணு. ஏன் இப்படி பண்றேன்? நிர்விஷாசி விஷ சன்னிகாசம் சாந்தாட்சிஷம். இது அப்படியே ஒரு நெருப்பு பெருசா எரிஞ்சிட்டு கடைசியில அப்படி தணிஞ்சு இருக்குமே, அந்த மாதிரி இப்போ ராவணன் இருந்துட்டு இருக்கான். கதஸ்ரீயம் கிருத்த கிரீட்ட கூட்டம் உவாச்ச ராமஹா யுதி ராட்சசயந்திரம். இப்படி இருந்துட்டு இருக்கிற ராவணனை பார்த்து ராமர் ஒரு வார்த்தை சொல்றேன். கிருத்தம் துவயா கர்ம மகத்சுமே சுபீமம் ஹத பிரவீரஸ்ட கிருத்தஸ்தியாகம் தஸ்மாத் பரிஸ்ராந்த இதி வியவசன்னு நத்வாம் சரைஹி மிருத்யுவசம் நயாமி. நீ இவ்வளவு நாள் பெரிய சண்டை போட்டிருக்க, எத்தனையோ வானரங்கள் எல்லாம் வதம் பண்ணிருக்க, ஒரு பெரிய யுத்தம், நீ பெரிய பராக்கிரமசாலி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நீ இப்ப ரொம்ப ரொம்ப ஓஞ்சி போயிட்ட, நீ என்ன பண்ண? தஸ்மாத் பரிஸ்ராந்தா இது வியவசன்னு நீ ரொம்ப ஓஞ்சி போய் ஒன்றும் முடியாதவனாக இருக்கான்றத நான் தீர்மானம் பண்ணிண்டு நத்வாம் சரைகி மிருத்யுவசம் நயாமி. நான் இந்த சமயத்துல என்னுடைய பானத்தை போட்டு உன்னை மிருத்யுவசம் நனையாமி, உன்னை யமலோகத்துக்கு அனுப்ப விரும்பவில்லை. இதுதான் சொல்ற இன்று போய் நாளை வான்னு சொல்றதுக்கு ஆரம்பம். இத்ததான் சொல்ற விஸ்ரம்யதாமிதி முமோசித முக்தம் ஆஜௌ. ஆஜௌ போர்க்களத்துல விஸ்ரானு கச்சானு ஜானாமி ரணார்த்தித்தம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி ரதீச்ச தன்வி ததாபலம் திரக்ஷதி மே ரதஸ்தா. போயிட்டு வா, இப்பெல்லாம் ஒண்ணும் ஒன்னாலப்பா உனக்கு ரொம்ப முடியல, நாளைக்கு என்னுடைய பலத்தை பாரு. நீ போய் முழு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருந்தோ அடிபட்ட இடத்தெல்லாம் அதுக்கு உண்டால மருந்தெல்லாம் போட்டுண்டு நல்லா சுகமா ராத்திரி இருந்துட்டு விஸ்ரமிச்சுட்டு அடுத்தது வந்து பாரு. அப்ப என்னுடைய பலம் எப்படி இருக்குன்னு பாரு. இன்னைக்கு நீ ஏற்கனவே பார்த்துட்டேயே, மறுபடியும் என்ன ஒண்ணு பாக்குறது இருக்குன்னாக்க
இதுலயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இன்னைய யுத்தம் வெறும் சாதாரண யுத்தம் தான், நாளைக்கு நீ வந்தையானாக்க அப்ப நடக்க போற யுத்தமே வேற விதமா இருந்துருக்கும். நாளைக்கு வந்து இதே மாதிரி உன்னை விட்டுடுவேன் நினைச்சுக்காதன்னு அர்த்தம் இதுக்கு. இப்ப எத்தனையோ விகல்பங்கள். இவன் சொன்ன உடனே மறுநாள் கார்த்தால வரப்போறானா ராவண? வரல. இதுக்கப்புறமா இன்னும் யார் யாரெல்லாம் அனுப்பிச்சுட்டு, இந்திரஜித் அனுப்பிச்சுட்டும், அதுக்கப்புறமா அவனை கும்பலாயகம் பண்றது இது பண்றது அதெல்லாம் பண்ணி கடைசியில தான் ராவணன் வரானே தவிர அது வரைக்கும் வரவே இல்லை. இப்ப சீதா பிராட்டிய இவ்வளவு துன்புறுத்தின ராவணனை போய், கண்ணெதிர வந்தவனை போய், அவனை விட்டுப்பட்டு அவனையும் பார்த்து நீ விசிரமிச்சுக்கோ அப்புறம் வா நாளைக்கு என்னோட சண்டை போடுன்னு சொல்றேன்றது இருக்க, இந்த பெருமாளுடைய குணத்தை என்ன குணம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விசிரம்யதாம் இதி மிமோச என்ன, அவன் தாதிருஷாகசம் முக்தம் நெல்லை கலங்கி நின்றவனை பார்த்து சொன்ன. இப்படி இது இது கோயங்குணகம், இது பெருமாளுடைய சௌசீல்யத்தை சொல்றதா, இது சௌஹார்தத்தை சொல்றதா, என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே உன்னுடைய குணம்ன்றதுக்கு என்றார். கோயம் குணகா கதர கோட்டி கதகா என்று சொல்றார். பெருமாளுடைய குணங்கள் இரண்டு வகைப்படும். சில குணங்கள் எம்பெருமானை அடைவதற்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது ஆசிரயண சௌகரியம், பெருமாளுடைய சௌசீல்யம் சௌலபியம், இதெல்லாம் அவர் அடையறதுக்கு சுலபமாக இருக்கக்கூடியது. பெருமாள் பெரிய பரத்வம், பெருமாளுக்கு வந்து சர்வஜனாக இருக்க, சர்வசக்திமானாக இருந்துருக்கார், சத்திய சங்கல்பனாக இருந்துருக்கா இருந்தா போட்டுமே, அதனால எனக்கு என்ன லாபம் என்ன கேட்டேன். அவர் அப்படி இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, சர்வ சுலபராக இருந்துருக்க. எல்லாரோடையும் பழக நிரந்தரண சம்சலேஷம் சௌசல்யம்னு சொல்றது மகத்துவ மந்தைசக, தாம் எப்பேற்பட்டவன் கூட பழகிறவன் யாருன்றத பார்க்காமல் எல்லாரிடத்துலையும் நிரந்தரண சம்சலேஷம், அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் சேர்றதுன்றது தான் அந்த சௌசீல்யம்ன்றது. இது ராமனுக்கே ஏற்பட்ட குணம். எங்க பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகனாக இருந்துட்டு ஒரு குரங்கு சுக்ரீவனுக்கு சகாவா இருந்துருக்கு, விபீஷணன் நேத்திக்கு வந்தவன் அவனை தூக்கி ரோச்சனாபியாம் பிபன்னிவன்னு மடியில உட்காத்தி வச்சுட்டு அவரை வந்து பாக்குறேராம், அப்படியே கண்ணாலேயே சாட்டுற மாதிரி பாக்குறேராம். இப்படி எல்லாம் சொல்றத பார்த்த உடனே வாஸ்தவமா என்ன ஆறுது, இதனால ராமனுடைய குணத்தை என்னன்னு தெரியுது, இந்த சௌசீல்யம் ஏற்படுறது. இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட சுலபமாக அணுக தகுந்தவர்னு ஏற்படுறது. இப்படி எம்பெருமானுடைய குணங்கள்ல சில குணங்கள் ஆசிரயண சௌகரியம், அவரை அடைவதற்கு ஒரு சுலபமாக ஏற்படுறது, அப்படிப்பட்ட குணங்கள் சில. இன்னொன்னு எல்லாரையும் அடையலாம், சௌசீல்யம் இருக்கு சௌலபியம் இருக்கு, காரியத்தை சாதிக்க முடியாத போயிடுச்சுன்னா, பரத்வம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த பரத்வமும் ஓணும். அப்போ பரத்வம் சௌலபியத்தோட இருக்கிற பரத்வம் தான் விசேஷம். வெறும் பரத்வம் இருந்தாலும் போறாது, வெறும் சௌலபியம் இருந்தாலும் போறாது, ரொம்ப கம்பீரம். பெருமாளால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. அவன் சர்வஜனாக இருக்கார், சர்வசக்தியாக இருந்துருக்கார், சத்திய சங்கல்பனாக சொன்னதை செய்யறவனாக இருந்துருக்கவர், எங்கேயோ இருந்துருக்கிற திரௌபதியை அனுகிரகித்தவர் கண்ணன், இப்படி எல்லாம் பெருமாளுடைய குணங்கள் இருக்கு. இப்ப இது ரெண்டையும் இப்ப நம்மள மாதிரி இங்க இருந்துட்டு அங்கேயோ இவர் ஒருத்தர ஆசிரித்தாள், எம்பெருமானையே ஆசிரியத்தவர்களாக இருந்துருக்கிறவா, அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துருக்கா, பெருமாள் ஒரு இடத்துல இருந்துருக்கா இருந்துருக்கார், இப்ப இந்த இடத்துல இவாளுக்கு எப்படி ஆசிரித்த ரட்சணம் வரும்னு எல்லாம் நாம யாருமே யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்கமுளன் கண்ணன்னு எல்லா இடத்துலயும் நீக்கமுற நிறைந்து இருந்துட்டு எல்லா ஆசிரித்தாளுக்கும் ரட்சணம் பண்றவனாக பெருமாள் இருந்துருக்கார். அப்போ இந்த ஒரு சாமர்த்தியமும் அவனுக்கு இருக்கு, ஆசிரியத்தால் அணுகுவதற்கு ஏற்பட்ட சௌசல்யமும் அவனுக்கு இருக்கு, இப்படி குணங்கள்ல வரைச்சு ஒரு பிரிவு இருக்கு. இப்ப இந்த ராவணனை விட்டையே இது எந்த பிரிவு சேர்ந்தது, இது சௌசல்யத்துல சேர்ந்ததா, இது எந்த பெரிய இது என்ன சுலபமாக நீ வந்தவனை இப்ப வந்தவனை போய் விட்டுட்டியே, இது எதுல சேர்ந்ததுன்னு கேக்குறேன். பெருமாள் விட்டத்துக்கு காரணம் இவனும் புத்தி மாதிரி மாறி நாளைக்கு ஒரு கால்
தன்னிடத்துல வந்து சரணாகதி பண்ணான்னாக்க விபீஷணன ரட்சணம் பண்ண மாதிரி இவனையும் ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக இவனை விட்டுறா என்னதுன்னு தெரியலையேன்னு ஒரு விஷயம் இது. கோயம் குண கதரகோட்டிகதா, அதாவது எம்பெருமானுடைய குணம் என்னன்னு தெரியாது, இது எந்த வகுப்பை சேர்ந்ததுன்றது தெரியல, அதுதான் கதரகோட்டிகதாம். கியான்வா கஸ்ய ஸ்துதே, இந்த குணத்துக்கு அளவு எதனா உண்டான்னு ஒரு பார்ப்போம், அளவே கிடையாது. அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யதான் ஜனகாத்மஜான்ற ராமன் என்ன நினைக்கிற, சீதா பிராட்டியோடு இருந்துட்டு இருக்கிறவன் அவனுடைய தேஜஸை அளக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்போ அப்பேற்பட்ட சீதா பிராட்டிய பிரிஞ்சு இருக்கிற சன்னிவேசத்திலையும் கூட ராவணன் இடத்துல போய் விஸ்ரம்யதான்னு சொல்லி சொல்றேன்னாக்க இது என்ன குணம் எப்படின்னு தெரியலையேன்னு சொல்ற. கஸ்ய ஸ்துதேகே பதம், இப்ப இவர் ஸ்தோத்திரம் பண்றது இப்பேற்பட்ட குணத்தை கொண்டு இருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமாள் கண்ணன் வெண்ணைய திருடிட்டு யசோதினாலே உரல்ல கட்டி போட்டிருக்க, இப்படி கட்டி போட்டிருக்கான்ற ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே 6 மாச காலம் ஆழ்வார் மூர்ச்சை அடைஞ்சு இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சம்ஜையே வந்ததான். இப்படி சீதா பிராட்டியினிடத்திலேயே அபச்சாரப்பட்ட ராவணனையும் விஸ்ரம்யதாம் இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு கொஞ்சம் நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோ போயிட்டு வான்னு ராமர் சொல்றேருனாக்க இவருடைய குணத்தை எந்த குணத்துல சேர்க்கறது, எத்தனை மாசம் மூச்சை அடைஞ்சு இருக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஒரு அர்த்தம். கஸ்ய ஸ்துதே பாதம் கஸ்ய பூமி, இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை யார் தான் பார்த்திருக்கா, இதை யாரன்னா முழுஷா பார்த்தவாள் உண்டா என்று சொல்ற. இவருடைய குமாரர் பட்டர் தாயார் விஷயத்துல ஸ்லோகம் சொல்ற, கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே விதீர்யம் ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வாம். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல தாயாரை பார்த்து ரங்கநாயகி தாயாரை பார்த்து ஒருத்தன் எப்படி போறானா, ஒருத்தர் அந்த வடக்கு வாசல் வழியா போயிட்டு இருக்கானா, சரி நடுவுல உள்ள போய் நுழைஞ்சிட்டு அங்க தேசிகனும் எழுதிருக்க, தேசிகனும் தாயாரும் நேரம் எழுதிருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு எழுதிருக்கா, தேசிகன் இடத்துல ஒரு கை கூப்பிடுற, இந்த ஆச்சாரிய புரஸ்தரமா அந்த பக்கம் இருக்கிற தாயாரை பார்த்து ஒரு கை கூப்பிட்டாரா. கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே பீதீர்யம் ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமும் பதம் வான். இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம், சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டேன், கைவல்யம் வேணுமா கைவல்யத்தையும் கொடுத்துடுறேன், மோட்சம் வேணும்னா மோட்சத்தையும் நான் கொடுத்துறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே பீதீர்யா. யாரோ ஒருத்தன் கஸ்மை சித்துன்னு சொல்லிட்டேன், இவன் அவன் எல்லாம் சொல்லல, யாரோ ஒருத்தனாக இருக்கவன் அவன் வெறுமா ஒரு கை கூப்பிடுறதுன்றது ஒன்னே ஒண்ணுதான் பண்ணிருக்கான், அவனுக்கு கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சது உபகிருத்தம், இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்றானா, இவன் பண்ணின கை தூக்கினத்துக்கு கை கூப்பினத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணலவேன்னு தாயார் வெதும்பராளாம். கோயம் உதார பாவா, தாயாருடைய உதார பாவத்தை என்னன்னு சொல்றதுன்னு சொல்றது. இது வந்து ஸ்ருதியில சொல்லிருக்கு, சந்திராம் பிரபாசாம் யசசா ஜலந்தி தேவஜுஷ்டாம் உதாராம், உதாரான்னு ஒரு பேர் தாயாருக்கு, அந்த உதாராம்ன்ற ஸ்ருதியில சொன்ன அந்த பதத்துக்கு வியாக்கியான ரூபமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்துல எடுக்கிறார். ஆகையால தாயாருடைய குணத்தை பார்த்து பட்டர் பிரமிச்சு போய் நிக்கிறேர், பெருமாளுடைய குணத்தை பார்த்து ஆழ்வான் பிரமிச்சு போய் நிக்கிறேரா, இது என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லி, அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக அனுபவிக்கிறதுன்றது இருக்க ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எல்லாருக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகம், அதன் மூலமாக ஆச்சாரியாருடைய அனுகிரகம், எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.